ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ராஜயோகம் மற்றும் அஷ்டாங்க யோகம். ராஜயோகம் என்பது ராஜ கூட்டல் யோகம். இதில் ராஜ என்பது ரஜோகுணமாய் விஷ்ணுவாயிருக்கின்ற மனமாகும். யோகம் என்பது சேர்க்கையாகும். அந்த மனதை பற்றி முன்பு 9 அத்தியாயத்தில் விவரமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படியுள்ள மனம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவ மத்தியத்தில் சலனமில்லாமல், அதாவது அசைவில்லாமல் நிற்கிற நிலைமைக்காகும் ராஜயோகம் என்று பெயர். இவ்விதத்திலாகும் யோகங்களுடைய நிலைமை எனில், 8 நிலைமைகள் எப்பொழுது ஒன்றாக சேருகிறதோ அப்பொழுது யோகமாகின்றது. அதென்னவென்றால், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அதாவது விரோதம், டம்பம், அசூயை அதாவது பொறாமை ஆகிய இவையாகும் 8 நிலைமைகள். இவை உண்டாகிறது முன் சொல்லப்பட்ட பிரகிருதியாயிருக்கின்ற சலனத்தில் இருந்தாகும், அதாவது அசைவில் இருந்தாகும். அந்த சலனம் வெளியினுள்ளில் சலிக்காமல் எப்பொழுது தன்னில் தானே லயிக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் மேற்சொன்ன 8 விருத்திகளும் அதாவது நிலைமைகளும் அவற்றின் உற்பத்தி ஸ்தானமாகிய பிரகிருதியிலேயே லயித்து அந்நியத்துவம் இல்லாமல், அதாவது வேறிட்டில்லாமல் தானாய் தீருகிறது. அதற்காகவும் அஷ்டாங்க யோகம் என்று பெயர். ஆத்ம வணக்கம்.